ஃபர்ஸ்ட் படம் தெரியல உங்களுக்கு, இன்டர்நெட் நாளை பாத்துக்கிறீங்களா, எத்தனை தடவை பாக்கலாம், ஆனா இந்த படத்தை ஒரு வாட்டி பாக்குறது பெரிய கஷ்டம். கதையா இல்லனா என்ன கதை, ஜெயில எடுத்து வச்சுன்னா எப்படி நான் பாக்குறது, 8 வருஷம் கஷ்டப்பட்டேன், 8 மாசம் எடுத்துருக்கலாம் படத்தை, புதுசா பார்த்தா ரொம்ப பயசா முக்கிய கையில குத்துருக்கிறாரு. ஐலண்ட் படம் ரொம்ப சுமாரா தான் இருக்கு, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஃபில் பண்ணல, சைஃபை படம் 2 படம் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது, சோ சிவகார்த்திகேயன் படம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்தோம், அந்த அளவுக்கு ஃபில் ஆகல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப் ஓரளவு ஓகே. அதுதான் அவருக்கே தெரிஞ்சுட்டு இருக்குது படம் ஓடாது, நம்ம ஃப்ரீயா நச்சு கொடுக்கலாம் ஏதோ சொல்லி நச்சு குடுக்கிறாரு, அவ்வளவுதான். கேப்டன் மில்லர் போய் பாக்குறையா வந்து சொல்றேன் யாரானு, நான் கிராபிக்ஸ் எல்லாம் ஓகே, நான் விஷுவல் எல்லாம் சூப்பரா இருக்கு, ஆமாண்ணா ஸ்டோரி ஒண்ணுமே இல்லண்ணா, அவருதான் ஏமாத்திட்டாருண்ணா, எதிர்பார்ப்போட போன ரொம்ப நல்லா படிங்க, அந்த 4 வருஷம் அதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டோரிக்கு வந்து யூஸ் பண்ணிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் படம். என்ன எதிர்பார்க்கிறோம், இப்ப எப்படி எதிர்பார்த்து சொல்றதா, இந்த நிலையில பாத்துக்கிறீங்களா, அது ஆரியாலாம் வருவா தெரியுமா, அது 2065 அந்த மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் விஷுவலா அக்வாமேன் மாதிரி ஃபைட் எல்லாம் நடக்கும் அப்படி எல்லாம் நினைச்சேன், அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதே குப்பத்துல எரிய வீடு எரியும், போய் எல்லாரையும் காப்பாத்துவாரு, எல்லாரையும் எடுத்து போவாரு, அவ்வளவுதான் கதை, வேற ஒண்ணுமே கிடையாது, பூசை வேலை சின்ன பரவாயில்ல. சரியான காஸ்டிங் கொட்டிருக்காங்க, பானுப்ரியா, இசா கோபிகர், ராகுல் பிரீத் சிங், எஸ்கே கருணாஸ், கருணாகரன், யோகி பாபு, காஸ்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு யாருக்குமே ஸ்பேஸ் இல்லை, ரொம்ப அவங்க அவங்கள அவங்கள வந்து ஸ்கோர் பண்ற அளவுக்குள்ள ஸ்டோரியே இல்லை, ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு சரி கிடையாது. மொத்தத்துல என்னன்னா ஸ்டோரி வந்து நல்லா இருந்தா தான் ஸ்கிரீன் பிளே வந்து நம்ம பண்றதுக்கு நல்லா இருக்கும், அது ஃபர்ஸ்ட்லேயே கண்டென்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருதா, அதெல்லாம் நம்ம இதில் கனெக்ட் ஆகல, கிட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், கிட்ஸுக்கு தான் படம் என்ஜாய் பண்ணலாம், அந்த 4 வருஷம் இருந்து இந்த ஏலியன் போர்ஸ்னா கிட்ஸ் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க, கிட்ஸுக்கு தான் அந்த படம், பிஜிஎம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, கனெக்ட் ஆகல, கனெக்ட் ஆகல, ஏரமன் படம் மாதிரியே தெரியாது, ஸோ அந்த கான்செப்ட் அப்படி இருக்கிறதுனால அவரால் என்ன செய்யணுமோ அதை போட்டிருக்காப்ல, அதை கொடுத்த காசுக்கு ஒருத்தர் நினைக்கிறீங்களா, வேஸ்டட்.